பாஸ்கர் என்ன பலமான யோசனை பண்ணிட்டு இருக்க? பலமான யோசனை இல்லடா, பயனுள்ள யோசனை. என்னப்பா புது போடுற, கொஞ்சம் புரியும்படி தான் சொல்லு. இன்னைக்கு காலையில என் அத்தம்மா பரிமளாவை பொண்ணு கேட்டு போனேன். அது நல்ல விஷயம் தானே? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. இஷ்டம் இல்லையா? அதுக்கு நீ என்ன செய்யலான்னு இருக்க? டேய், கல்யாணம் பண்ணா அழகும் அந்தஸ்து இருந்தா போதாதான், நல்ல மனசு வேணுமா? நான் ஒழுக்கம் இல்லாதவன், உதவக்காரன்னு என்னை அவமானப்படுத்தி நான் எவட கேவலமா நடந்துச்சு. என்னடா நடந்தது? பரிமளா என்னதான் சொன்னா உன்கிட்ட? டேய், என் அத்தை பொண்ணு பரிமளா முறை பொண்ணுன்னு முறைய பொண்ணு கேட்டு போனேன், அவ என்ன பிடி காட்டி கூட பரவாயில்ல, என் மனச சங்கடப்படாம பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன அவ அப்ப முன்னாடியே கேவலமா நடத்தி அனுப்பிச்சிட்டான். என்ன அவமானப்படுத்தின அவள பழிக்கு பழி வாங்கணும். இதுக்கு எங்களோட உதவி ஏதாவது தேவை? நாலு செவத்துக்குள்ள தாண்டா அவமானப்பட்ட, ஆனா அவன் நாலு பேர் மத்தியில நடுத்தேர்வு அசிங்கப்படணும். அதுக்கு என்ன வழி? என்ன தாண்டா யோசிக்கிறேன்? ஏய், நீ என்னன்னு சொல்றா? அதை செஞ்சு முடிக்கத்தான் நாங்க இருக்கோம். நீ கோடு போடு, அதுல நாங்க ரோடே போடுறோம். இப்ப வந்து நின்ன மாதிரி. ஏய், நான் சொல்ல போற விஷயம் பழசுதான், இருந்தாலும் பழமைய சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் என் அத்தை மக பரிமளா கோயிலுக்கு போயிட்டு நம்ம காட்டு பங்களா வழியா தான் வருவா. அப்ப நான் அவளை கெடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவ அப்ப வந்து என்கிட்ட கால விழுந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கத்துவான், கதறுவான், ஏன் கண்ணீர் விட்டு அழுவான், காலில் கூட விழுவான். பாஸ்கர், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை தூக்கிட்டு வர்றது எங்க பொறுப்பு. அவளை பழி வாங்கறது ஒன்று தான் என்னோட குறிக்கோள். எங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸாக கொடுக்க கூடாதா? நான் என்ன சண்டைக்கா போறேன்? பொம்பளையா ருசி பார்க்க போறேன்டா. ஏய் பாஸ்கர், அதுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பாஸ்கர் பாஸ்கர், என்ன நீ ஏதாவது எங்களுக்கு செய்யக்கூடாதா? டேய், இங்கடா பணம் கம்மியா இருக்குடா, நீ ஹோட்டல்ல போய் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு பிள்ளை ஏன் பேர்ல போட்டு கிளம்புங்கடா.